தூத்துக்குடி மாவட்டத்தில் மொத்தம் 10 தாலுக்காக்கள், 12 ஊராட்சி ஒன்றியங்கள், தூத்துக்குடி மாநகராட்சி உள்ளிட்ட 3 நகராட்சிகள், 18 பேரூராட்சிகள் ஆகிய ஊரக நகர்ப்புற பகுதிகளை உள்ளடக்கிய மாவட்டம். அதில் அனைத்து பகுதிகளும், அது நகர்ப்புறமாக இருந்தாலும் சரி ஊரக பகுதியாலும் சரி, அனைத்து பகுதிகளும் முழுமையாக வளர்ச்சி அடைவதற்கு தேவையான, ஒட்டுமொத்த வளர்ச்சி அடைவதற்கு தேவையான ஒருங்கிணைப்பு நடவடிக்கைகள், அதாவது அரசின் பல்வேறு துறைகளை ஒருங்கிணைத்து அனைத்து திட்டங்களும் முழுமையாக அனைத்து தரப்பினருக்கும் சென்றடையும் வகையில் செயல்படுவது மாவட்ட ஆட்சித்தலைவர் என்ற முறையில் எனது செயல்பாடுகளில் முக்கியமாக இடம்பெறும். அதை தவிர அடிப்படை வசதிகள், அனைத்து பகுதிகளிலும் குடிநீர், சாலை வசதி, பொது சுகாதாரம், திடக்கழிவு மேலாண்மை போன்ற அனைத்து அடிப்படை வசதிகள், உட்கட்டமைப்பு வசதிகள், அதை மேம்படுத்துவதற்கான அனைத்து முயற்சிகளும் எடுக்கப்படும். பொதுமக்கள் வந்து அவர்கள் பெறக்கூடிய சேவைகள், அது இணையவழி சேவையாக இருந்தாலும் சரி, இணையவழி சேவை வழியாக பெறக்கூடிய சான்றிதழ்கள், அதை தவிர முதல்வரின் முகவரி, மக்கள் குறை தீர்க்கும் நாள், விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள், மீனவர்கள் குறை தீர்க்கும் நாள், மாற்றுத்திறனாளிகள் குறைத்திருக்கும் நாள் ஆகியவற்றில் பெறப்படும் மனுக்கள், இதிலும் இவை அனைத்தும் விரைவாகவும் உரிய முறையிலும் தீர்வு காண்பதற்கான முயற்சிகள் அவசியம் எடுக்கப்படும். குறிப்பாக முதன்மை திட்டங்கள், அரசினுடைய பல்வேறு முதன்மை திட்டங்கள், முக்கிய திட்டங்கள், முத்திரைப்பதிக்கம் திட்டங்கள் ஆகியவற்றை அவ்வப்போது ஆய்வு செய்து துரிதப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும். அவை சிறப்பாக செயல்படுத்துவதையும் கண்காணிக்கப்படும். அதற்கு குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், நான் முதல்வன் திட்டம், அந்த திட்டத்தின் கீழ் மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், அவர்களுக்கான வேலைவாய்ப்பை பெருக்கும் வகையில் அவர்களுடைய திறன் மேம்பாடுகள், அந்த வேல்யூஆடட் கோர்ஸ் என்று சொல்வார்கள், அது போன்ற திட்டங்கள் எல்லாம் முறையாக சென்றடைகிறதா என்பதை கண்காணிக்கப்படும். அதே போல் வந்து பள்ளிகளிலும் செயல்படுத்தப்படும் எண்ணும் எழுத்தும் திட்டம் ஆகிய இருந்தாலும் சரி, காலை உணவு திட்டம் ஆகியவை முறையாக செயல்படுத்தப்படுவதை கலாய்வின் மூலம் கண்டிப்பாக அனைவரும் கண்காணிப்பதை உறுதி செய்யப்படும். மேலும் தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரை பொருளாதார வளர்ச்சிக்கு அடிப்படையான தொழில்துறை மேம்படுத்துவதற்கு உகந்த சூழ்நிலை உள்ள மாவட்டமாகும். இங்கு ரயில் கனெக்டிவிட்டி மட்டுமல்லாமல் துறைமுகம், ஏர்போர்ட், இந்த லாஜிஸ்டிக் அண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் என்று சொல்வார்கள், அந்த வசதிகள்லாம் வந்து நம்ம முறையாக செய்து கொடுக்கும் பட்சத்தில் தொழில் வளர்ச்சி சிறப்பாக அமையும். ஸோ அதற்கான முழு முயற்சிகளும் கண்டிப்பாக எடுக்கலாம் என்று இருக்கிறேன். கலாய்வு என்பது மிக முக்கியம். ஆனால் அரசு செயல்படுத்தும் பல்வேறு திட்டங்கள் கல அளவில் முழுமையாக மக்களை தகுதியுடைய அனைத்து பயனாளிகளுக்கும் சென்றடைகிறதா
என்பதும் அவ்வப்போது கண்காணிக்கப்படும். அதற்கான முயற்சிகளும் நான் கண்டிப்பாக எடுப்பேன். லாண்ட் ஆர்டர் பொறுத்த வரைக்கும் இங்கே அதை காவல்துறையுடன் இணைந்து முறையாக லாண்ட் ஆர்டர் மெயின்டைன் செய்வதை கண்காணிக்கப்படும். இந்த ட்ரக்ஸ் ஆர் நார்கோட்டிக்ஸ், இந்த சப்ஸ்டன்ஸில் வந்து ஜீரோ டாலரன்ஸ் பாலிசி அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுனாக்கா அதில் கண்டிப்பாக நடவடிக்கை எடுத்து அதை கடுமையான நடவடிக்கை இதில் எடுக்கிறதுக்கான முயற்சிகள் எடுக்கப்படும். இது போன்ற நீண்டகால செயல் திட்டங்கள் இடையே உடனடியாக கவனிக்க வேண்டிய சில நிகழ்வுகளும் இருக்கிறது. உதாரணமாக இப்போது முத்தாரம்மன் கோயில் திருவிழா உங்களுக்கு எல்லாரும் தெரியும், அது வந்து 25ஆம் தேதி வரைக்கும் நடைபெறுகிறது. அதில் வந்து பல லட்சம் பக்தர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு தேவையான வசதிகள் அனைத்தும் செய்வதற்கான முயற்சிகள் ஏற்கனவே முந்தைய மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து கூட்டம் நடத்தி அனைவருக்கும் அதற்கான டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதை வந்து நாளைக்கு நானும் அங்கே சென்று அதை பார்வையிட்டு அந்த பணிகள்லாம் சிறப்பாக செயல்படுவதை உறுதி செய்வதற்கான ஒரு ஆய்வுக் கூட்டத்தை நடத்துவதற்கிருக்கிறேன். திருச்செந்தூரில் ஒரு ஆய்வுக் கூட்டம். இதை தவிர வந்து வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கான காலம் வந்திருக்கிறது, அதனால் அதற்கான முன்னேற்பாடு நடவடிக்கைகள் அது எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை ஆய்வு செய்து அதுக்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். டெங்கு தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து நேற்று அது சம்பந்தப்பட்ட அலுவலர்களிடம் கேட்டறிந்தேன். ஸோ அதற்கான தடுப்பு பணிகளும் முழுமையாக முடித்து விடுவதற்கான நடவடிக்கைகளை எடுக்கலாம் என்று இருக்கிறேன். இப்போது இம்மிடியேட்டாக செய்ய வேண்டியதுன்னு பார்த்தோம்னாக்கா சில ப்ரையாரிட்டிஸ் வந்து அரசு வந்து நமக்கு தெரிவிச்சிருக்காங்க. இம்மிடியேட்டாக செய்ய வேண்டியதுனாக்கா இப்போ நம்ம நிதித்துறை செயலாளர்கள்ன்றது வங்கி கடன் எஜுகேஷன் லோன் மேலா, மாணவர்களுக்கான எஜுகேஷன் லோன் மேலா, இதை வந்து இன்னும் ஒரு 2 வார காலத்தில் ஒரு முக்கிய நிகழ்வாக கொடுத்து, ஏன்னா இப்போ எல்லா யூனிவர்சிட்டி காலேஜஸ்லாம் அட்மிஷன்ஸ் முடிஞ்சிருக்கு, அதனால் வந்து அங்கே இந்த தேவையான மாணவர்களுக்கு அனைவருக்கும் அந்த கடன் வசதி கொடுப்பதை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் வந்து இப்போது மேல்முறையீடு பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மேல்முறையீடு வந்து அதையும் வந்து இப்போது இன்னும் ஒரு மாத காலத்திற்குள் அனைத்து மேல்முறையீட்டு மனுக்கள் மீதும் தீர்வு காண்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும். இப்போது அனைத்து திட்டங்களுடைய பயன்கள் அனைத்து தரப்பினருக்கும் சென்றடைவதற்கான அனைத்து முயற்சிகளும் எடுக்கப்படும். அதில் வந்து அனைத்து வெளிப்படைத்தன்மை பின்பற்றப்படும். அது சம்பந்தமான அனைத்து விவரங்களையும் நான் உங்களுக்கு ஊடக நண்பர்களுக்கும் நான் அதை ஷேர் செய்கிறோம். அதே போல் இந்த அரசு திட்டங்கள் முறையாக அனைவருக்கும் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் உங்களுடைய ஒத்துழைப்பும் எனக்கு தேவை. நன்றி. துறையில் கூடுதல் இயக்குநராக பணியாற்றியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை, அந்த துறையில் கூடுதல் இயக்குநராக வந்து ஒரு 2 வருடம் பணியாற்றியிருந்தேன் தலைமைச் செயலகத்தில். அதற்கு பின்னர் வந்து இந்திய ஆட்சி பணிக்கு வந்த பின்னர் செங்கல்பட்டு மாவட்டத்தில் சார் ஆட்சியராக பணிபுரிந்து தற்போது இங்கு பணியாற்றியிருக்கிறேன்.
அங்கே வந்து ஒரு 3 மாத காலங்கள் இருக்கும். அதற்கு முன்னர் தலைமைச் செயலகத்தில் வந்து ஒரு 2 வருஷம். 96 அப்படியா? நான் வந்து நேட்டிவ் ஆஃப் வேலூர் மாவட்டம்.